நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்முடைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். என்ன, பொதுவாக அனுஷத்தின் அனுகிரகமே ஒரு மிகப்பெரிய சிறந்த செய்தி தான். எல்லா நாளும் எல்லா விஷயமுமே வந்து அப்படியே நினைக்க நினைக்க நமக்கு வந்து பிரமிப்பை தரக்கூடியது தான். அப்படி இருக்க இன்றைக்கு என்ன அப்படி அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம், நினைக்கலாம். இன்றைக்கு காமாட்சி அனுகிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை பற்றி பெரியவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத ஒரு ஒரு சின்ன சினாப்சிஸ், ஒரு ஒரு குட்டியாக பார்க்க போகிறோம். காமாட்சி பற்றி நிறைய பேசியிருக்கார், காமாட்சி அனுகிரகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கார். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி, அவள் யார், ஏன் அவள் கையில் வந்து கரும்பு வில்ல வச்சுருக்கா அப்படின்றதெல்லாம் எல்லாத்துக்கும் அவர் காரண காரியங்களை எல்லாம் அவர் நிறைய சொல்லியிருக்கார். அப்படி அவர் எவ்வளவோ சொல்லியிருந்தாலும் அதில் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், இன்றைக்கு நான் சொல்ல போகிற அவர் சொல்லி நான் சொல்ல போகிற அந்த ஒரு விஷயம் இருக்கிறதே, அது இன்றைக்கு கேட்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பயன் தரக்கூடியதாக, பிடித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நேருகின்ற பலவிதமான கஷ்டங்களுக்கு காரணம் வந்து நவகிரகம். கிரகங்களுடைய சஞ்சாரத்திற்கு ஏற்ப தான் நம்ம வாழ்க்கையில் நன்மை தீமைகள் ஏற்படுகின்றன அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம். 9 கிரகங்கள், இவைகள் வந்து நம்ம உடம்பில் சக்கரங்களாக இருக்கின்றன. அவைகளுக்கு வானத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அங்கிருந்து வருகிற அந்த அலைகளுக்கு ஏற்ப நமக்குள்ளே மாற்றங்கள் ஏற்பட்டு நாம் அதற்கு ஏற்ப சிந்திக்கிறோம், பேசுகிறோம், செயல்படுறோம். நம் வாழ்க்கை அவைகளுடைய பிடியில் இப்படி இயங்குகிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கஷ்டங்களுக்கு காரணம் நவகிரகம், ஆனால் இப்படியே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க முடியுமா, நமக்கு இதில் வந்து ஒரு விமோச்சனம் வேணும். கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி வேணும், அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு வேணும், இது எதனால் அப்படிங்கிற ஞானம் வேணும். அப்போ இதெல்லாம் நமக்கு எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், காமாட்சியை வணங்க நமக்கு இதெல்லாம் கிடைக்குமா. இப்போ காமாட்சிக்கிட்ட போய் நம்ம பக்தி செய்யும் பொழுது, காமாட்சியை ஸ்லோகம் சொல்லி வணங்கும் பொழுது, அவகிட்ட பக்தி செய்யும் பொழுது, அவள் திருவடிகளை தொழும் பொழுது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கிறது தெரியுமா? நம் கஷ்டங்களுக்கு என்ன காரணம், யார் காரணம், ஏன் காரணம், எது காரணம், எல்லாமே தெரிந்து விடுகிறதாம். காரணம் தெரிஞ்சாச்சுன்னா மனசு சமாதானம் ஆகிடும். மனசு சமாதானம் ஆகிட்டா நம்ம என்ன செய்வோம், கஷ்டங்களை தாங்கிக் கொள்வோம். அதிலிருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற அறிவு வேலை செய்து நாம் அதிலிருந்தும் வெளியில் வருவோம். வாழ்க்கை ரொம்ப ரசமானதாக மாறிடும். அப்போது நமக்கு இந்த புரிதல் தெளிதல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப அவசியம். ஆக அந்த புரிதலும் அந்த தெளிதலும் அந்த ஞானமும் அந்த அறிவும் காமாட்சியை வணங்கினால் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அப்போ மற்ற தெய்வங்களை வணங்கினா கிடைக்காதா? பொதுவாகவே வழிபாட்டில் பக்தியில் அதெல்லாம் தானே, இது என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது அதான் அங்கே தான் சொல்கிறார். ஒரு பிரத்யேகமாக ஒரு காமாட்சிக்கிட்ட வந்து என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாம் ஒவ்வொரு சுவாமியும் உசத்தி, ஒவ்வொரு சுவாமிகிட்டையும் ஒவ்வொரு அம்சம் இருக்குது. நாம் எங்கேயும் எந்த நாம் செய்கிற எந்த வழிபாடும் வீண் போவதில்லை. வழிபாடே செய்யலை, வழிபாடு செய்ய தெரியல, ஆனால் நம்ம நல்ல விதமாக இருக்கோம்னாலும் நமக்கு அனுகிரகம் உண்டு. ஆனால் தெரிந்து புரிந்து செய்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு தான் சொல்கிறார். காமாட்சியை வழிபடுறதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னால், மூக பஞ்சசதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம், மூகர் அப்படிங்கிறவர் வந்து எழுதினது. அந்த பஞ்சசதி இருக்கு இல்லையா, அந்த ஸ்லோகத்தை சொல்லி நாம் வழிபடும் பொழுது நமக்கு நான் சொன்ன இந்த தெளிவு, இந்த ஞானம் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன காரணம், இந்த கிரகங்களால் ஏற்படுகிற இந்த துன்பங்கள் எல்லாம் நமக்கு நீங்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த மூக பஞ்சசதி அப்படிங்கிறது வந்து 500 ஸ்லோகங்கள். இதில் ஒரு ஸ்லோகம் அம்பாளோட சரணார விந்தரத்தில், அதாவது அவளுடைய பாத கம்பளங்கள் இருக்கு இல்லையா, அவளுடைய 2 திருவடி இருக்கு இல்லையா, அந்த சரணார விந்தத்தில் 9 கிரகங்களும் அடைஞ்சிருக்கான், அவகிட்ட இருக்கான். அது அங்கேருந்துட்டு தான் அது ஃபங்க்ஷன் பண்ணுறது, நம்மளையெல்லாம் ஆட்டி வைக்கிறது. நாம் அதை போய் அவளுடைய திருவடிகளை நாம் சிக்கனை பற்றிவிட்டால் அது என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்பொழுதும் அது தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு என்ன ஆகும், இப்போ ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்பொழுது ஒரு ஊசியை போட்டாச்சு, மரத்து போகிறதுக்கு வெளியில் தெரியல, அப்போவும் வலி இருக்குது, ஆனால் அதை மூளை உணர்வதில்லை. அதுபோல் அம்பாளை நாம் பிடிச்சிட்ட உடனே அம்பாள் வந்து அந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்கான சக்தியை தருகின்றவர்களாக ஆகிவிடுகிறாள். அதைத்தான்
அவர் சொல்கிறார். அது மாதிரி 500 ஸ்லோகம், அதில் ஒன்று அம்பாளோட சரணாரவிந்தரத்தில் ஒம்போதும் அடைந்து கிடக்கிறது அப்படிங்கிறது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா அந்த ஸ்லோகத்துக்கு? பாதார விந்த சதகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர். சூரியன், சந்திரன், செவ்வா, புதன், குரு, சுக்கரன், சனி, ராகு, கேது அப்படிங்கிற இந்த 9 பேரும் அவளோட திருவடியில் அடங்கியிருக்காங்கிறத சொல்கிறது. அந்த ஸ்லோகத்தையும் சொல்கிறார். ததாதோ பாஸ்வத்தாம் அமிர்த நிலையோ லோகித வபு வினம்ராணாம் சௌமியோ குருரபி கவித்வம் சகலயன் கதௌ மந்தோ கங்காதர மகிஷி காமாட்சி பஜதாம் தம கேதுர்மாதஸ்தவ சரணபத்மோ விஜயதே. இது அந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை சொல்லி அவர் சொல்கிறார். சொல்லிட்டு இதை எழுதினவர் மூகர். யார் இந்த மூகர் அப்படின்னு அவர்கிட்ட இப்போ வர்றார். கவி காளிதாசன், தண்டி, பவபூதி, வர ருஷி, இப்படி பல புலவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். இவர்கள் அவ்வளவு பேருமே போஜராஜாகிட்ட இருந்தவர்கள். இவர்களுக்கு நவரத்தினங்கள் அப்படின்னு பேர். போஜராஜனுடைய அவையை அலங்கரித்த நவரத்தினங்கள் இவர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ரத்னம். இதில் யார் ரொம்ப பெஸ்ட், இந்த 9 பேரில் ரொம்ப சூப்பர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு சந்தர்ப்பத்தில் வருகிறது. அப்போது அம்பாளே வந்து தண்டி, பவபூதி இவா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறான். 9 பேரில் காளிதாசனும் இருக்கான். காளிதாசனுக்கு உடனே அதை கேட்ட உடனே பயங்கரமான வருத்தம். காளிதாசன் வந்து முட்டாளாக இருந்து அம்பாளோட அனுகிரகத்தினால் கவிஞனானவன். அது ஒரு தனி கதை. அப்படியே உருக உருக பாடினவன். அவனுக்கு ஐயோ, அவளால் அவளுடைய அனுகிரகத்தால் நாம் வந்து பெரிய கவிஞனாக இருக்கோம், இந்த 9 பேரில் அம்பாள் வந்து நம்மளை சொல்லாமல் விட்டுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மன வருத்தம், கோபம். அந்த மன வருத்தம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கோபமாகிறது. உடனே அந்த கோபத்தோடு என்ன பண்ணிடுறார், சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டு, இவங்க ரெண்டு பேர் தான் வசதி அப்படின்னா நான் யாருடி அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக டி போட்டுடுறார். டி போட்டு அம்பாளை பார்த்து பேசிவிடுறார். உடனே அதை கேட்ட உடனே அம்பாள் சிரிச்சுட்டே பதில் சொல்கிறார், நீயே தான் நான், தத்துவமசி. அதாவது நான் வேற நீ வேற இல்லை, என்ன நானே சொல்லிக்க முடியுமா அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லவும் காளிதாசனுக்கு அப்படியே அடடா அடடா எவ்வளோ அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டோம், அம்பாள் வந்து தனக்கு இணையாக என்னை நினைத்திருக்கிறாள், ஐயோ, ஆனால் நாம் அதை புரிஞ்சிக்காமல் நாம் வந்து சட்டுன்னு சராசரி மனிதனாக கோப வயப்பட்டு நடந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறார். இருந்தாலும் தப்பு தப்பு தான். இப்போ ஒரு கண்ணாடி பாத்திரத்தை நம்ம வந்து தெரிஞ்சு கீழே போட்டாலும் அது உடஞ்சிரும், தெரியாமல் போட்டாலும் உடஞ்சிரும். ஐயோ, நான் தெரியாமல் போட்டேன், அது எப்படி உடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியாது, இயல்பு. அதுபோல் சில நேரங்களில் நாம் தெரிந்து தவறு செய்தாலும் தெரியாமல் தவறு செய்தாலும் அந்த தவறுக்கான எதிர்வினைகளை சந்தித்து தான் தீர வேண்டும். அதில் இப்போ அது டீன்னு போட்டு பேசினது இருக்கு இல்லையா, அதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு மறுபிறப்பு. அந்த மறுபிறப்பில் ஒரு ஊமையாக பிறக்கிறார். உடனே ஐயோ, உன்னை நான் டீனு போட்டதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டா அப்படின்னும் பொழுது அப்போ அம்பாள் சொல்கிறா, நீ ஊமையாக பிறந்தாலும் கரும் கவி பாடுவாய் ஒரு கட்டத்தில் அப்படிங்கிற. அதற்கு தகுந்தாற் போல் காஞ்சிபுரத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் காளிதாசன் பிறக்கிறார். மறுபிறப்பு மூகர் அப்படின்னு சொல்லிட்டு பேர். எப்பவும் காமாட்சி சன்னதியில் வந்து அங்கே தான் உட்கார்ந்துருப்பார். அப்படியே அமைதியாக அங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பார். அங்கே தினந்தோறும் ஒரு வித்யா உபாசகர் வருவார். அவரும் வந்து அம்பாளை வழிபடுவார். வித்யா உபாசகருக்கு அம்பாள் வந்து ஒரு நாள் பாலாவாக காட்சி தரார். சொல்லிட்டு மூகர் வந்து முன் ஜென்ம தாக்கத்தால் காமாட்சியை இந்த இடத்துல வந்து பாட முயல்கிறார். உடனே அவர் என்ன பண்ணுறார், அப்போ உபாசகர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னாக்கா, அவரை வந்து போக சொல்கிறார், நீ அவளை வந்து இவர் இங்கே இருக்க வேண்டாம், இவரை போக சொல்லு அப்படிங்கிறார். அப்படி சொல்லும் பொழுது தாம்பூலம் இருக்கு இல்லையா, வாய் தாம்பூலம், அது வந்து உமிழ, அது அம்பாள் சொன்ன நீ போயிடு இவர் எதோ பாட போகிறாருன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அம்பாள் நாவில் இருந்து உதிர்ந்த அந்த தாம்பூலம் இருக்கு இல்லையா, அது மூகருடைய நாவில் பட்டு அவருக்கு பாட வருகிறது. அப்போது அவர் பாடின பாட்டு தான் இந்த 500 பாடல்கள் கொண்ட இந்த மூகசதி. இது ரொம்ப சுருக்கம். மூகசதினா அது எப்படி, மூகர்னா யார் அப்படிங்கிறதுக்காக சொன்னது. இது வந்து ஒரு பெரிய கதை. ஒரு 100 பக்கத்துக்கு எழுதுறதுக்கு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது.
ஆனாலும் நாம் வந்து ஒரு பஞ்சசதி சொல்கிறோம், முக பஞ்சசதி சொல்லும்போது கொஞ்சமாவது அதனுடைய அடிப்படை தெரிந்து சொல்லும்பொழுது நமக்கு ஒரு ஈடுபாடு ஒரு இது ஏற்படும் அப்படிங்கிற காரணத்திற்காக இதை சொல்லியிருக்கார். சொல்லிட்டு அதில் அதான் சொல்கிறார், தினந்தோறும் இந்த மூக பஞ்சசதியில் பாதாரவிந்த சதகத்தை மட்டுமே ஒருத்தர் வந்து திவ்யமாக பாராயணம் பண்ணினாலும் போதும், நவகிரகங்களால் நமக்கு தொல்லை இருந்தது அப்படின்னு சொன்னால் அது இருக்கும், அவர்கள் வேலையை செய்து கொண்டு தான் இருப்பார்கள், விதியை மாற்ற யாராலும் முடியாது, ஒரு நூல் அப்படி இப்படி மாற்ற முடியாது. ஆனால் இதனால் என்ன பயன் அப்படின்னு சொன்னால், எப்படி ஒரு அறுவை சிகிச்சையின் பொழுது கொடுமையாக வலி ஏற்படணும், நான் அறுத்து செய்யும் பொழுது வலிக்கணுங்கிறது உடம்பினுடைய தன்மை, ஆனால் அதே உடம்புக்குள்ள இன்னொரு வழியும் இருக்குது, அது என்ன, மூளை உணராமல் செய்து விடுவதற்கு ஒரு மருந்து அதை போட்டாச்சுன்னு சொன்னால் அந்த வலி இருந்தாலும் மூளை எப்படி உணர்வதில்லையோ அதுபோல் நாம் வந்து விதிப்படி நமக்கு நடக்க வேண்டியது நடந்தாலும் கூட தாங்கி கொள்ளுகின்ற தன்மை, அடுத்து அது எதனால் அப்படிங்கிற ஞானம், இதெல்லாம் வந்து நாம் வந்து அந்த விஷயத்தில் இருந்து நாம் ரொம்ப சந்தோஷமாக மன அமைதியோடு நாம் வந்து வெளியில் வந்துடுவோம். கஷ்டங்களெல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது, நமக்கு தெரியக்கூடாது. நாம் வந்து வாழ்க்கையை ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாமே நடந்திருக்கு, நமக்கு இது அருளப்பட்டிருக்கிறது. ஆகையினால் மூக பஞ்சசதியை பிடித்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய இந்த பாதாரவிந்த சதகத்தை மனசுக்குள்ளே பாராயணம் பண்ணி அப்பப்போ நாம் வந்து அமைதியாக இருக்கும் பொழுது கூட இதை அம்பாளை நினச்சிட்டு இதை பாராயணம் பண்ணலாம், இதனால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்லியிருக்கார். இது ஒரு நல்ல செய்தி இல்லையா? எல்லாருக்கும் தொடர்ந்து செய்திருக்கேன்.